மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். கல்கத்தா, கல்கத்தாவில் பெண் டாக்டர் கொலை செய்த சம்பவம் நம்ம தொடர்ந்து பதிவிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த கேஸில் ஏதாவது ஒரு துணுக்கு கிடைக்குமா, ஒரு துப்பு கிடைக்குமா அப்படின்னு மக்களாலும் சரி சிபிஐனாலும் சரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் இப்போ நம்மளுக்கு ஒரு குழு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி பெருசாக பேசப்பட்டுட்டு இருக்கிறது. இந்த கல்கத்தா விவகாரம் அரசியல் உச்சகட்டத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாரா பேசப்பட்டு இருக்கிறது. இன்னொன்று, இந்த வழக்கில் ரொம்ப ரொம்ப சர்ச்சையை நோக்கி போயிருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது. ஏன்னா தினம் தினம் அதிர்ச்சி ஊட்டும் தகவலை தந்துட்டுருக்கு. அந்த வகையில் இப்போது ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன விஷயங்களில் முன் வச்சிருக்கு, ஏன் இப்போ அதை ரிலீஸ் பண்ணணும், இதனுடைய உள்நோக்கம் என்ன, யார் இந்த வேலையை செஞ்சது, யாரையாவது காப்பாற்றுறதுக்கான சதி வேலையா, இப்படி பல கோணத்தில் சிபிஐ விசாரிச்சிட்ருக்காங்க. கல்கத்தாவில் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு என்பதற்காக என்ன நடக்குது இங்கே இந்த விமர்சனத்தில் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கல்கத்தாவில் ஆர்சிகார் மருத்துவமனையில் ஒரு பெண் டாக்டரை பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுத்தப்பட்டு கொலை செய்த சம்பவம் உலகம் முழுவதும் இப்போ வரைக்கும் பேசப்பட்டு இருக்கிறது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடந்த அந்த கொலை சம்பவம் இப்போ வரைக்கும் அதற்கான விடயம் வரல, நீதியும் இல்லை, தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அந்த ஆர்சிகாரோட மருத்துவமனையில் அதுக்கு குற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டு சொல்லி சஞ்சய் ராயை கைது செய்து சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஷ் இவரையுமே சிபிஐ விசாரணை கஸ்டடியில் தான் இருக்கிறாங்க. இன்னும் 14 நாட்கள் வந்து தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடியோ 3 உரையாடல் கொண்ட ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து தேசிய ஊடகம் முழுவதுமே இப்போ பேசப்பட்டுருக்கு. அப்படி என்ன அதில் பதிவுபட்டிருக்கிறது? இது பெற்றோர்களுக்கு உள்ள உரையாடல். ஆர்சிகார் மருத்துவமனையிலிருந்து பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கும் போது என்ன உரையாடல் நடந்தது அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள் கண் முன்னாடி கொண்டு வரப்போகிறேன். முதல்ல அந்த பெண் டாக்டர் கொலை செய்யப்பட்டாங்களே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அந்த ஃபோனை எடுக்கிறாரு. ஹலோ, என்னாச்சு? உங்கள் பொண்ணு ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க, நீங்கள் சீக்கிரமாக வாங்க. என்னாச்சு, என்னாச்சு சொல்லுங்கள் ப்ளீஸ். உங்கள் பொண்ணு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க, வாங்க. நீங்கள் யார்? நான் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டன்ட். நான் டாக்டர் இல்லை. அப்போ பக்கத்தில் யாராவது டாக்டர் இருக்காங்களா? இல்லை. நீங்கள் உடனே கிளம்பி வாங்க. உங்கள் பொண்ணு அவசர பிரிவில் நாங்கள் வச்சுருக்கோம். என்னாச்சு என் பொண்ணுக்கு, இப்போ எப்படி இருக்கா? அவள் டியூட்டியில் தானே இருந்தா? என்னாச்சு? எதையும் நீங்கள் பேச வேண்டாம், உடனே நீங்கள் கிளம்பி வாங்க. எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வாங்க. கால் துண்டிக்கப்படுது, கட் பண்ணி வச்சிடறாங்க. இதுதான் முதல் உரையாடல். 2வது உரையாடல் சற்று நிமிடத்துக்கு பிறகு வருது. மறுபடியும் அதே பெற்றோருக்கு கால் போகுது. இந்த தடவை அவங்க அம்மா எடுக்கிறாங்க. இப்போ பேசுறது ஒரு ஆண் நபர் பேசுறாங்க. ஹலோ சொல்லுங்க ப்ளீஸ், என்னாச்சுன்னு சொல்லுங்க. நீங்கள் வந்துட்டு தானே இருக்கீங்க? ஆமாம், நான் வந்துட்டு தான் இருக்கிறோம். என்னாச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஆ சரி, நீங்கள் ஆர்சிகார் மருத்துவமனையில் ஜஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் வந்துருங்க. 2வது காலும் துண்டிக்கப்படுது. 3வது கால் வருது. இந்த 3வது காலில் அது அப்பா எடுக்கிறாங்க. இப்போ யார் பேசுகிறாங்கன்னா, முதல் காலில் பேசுனாங்க இல்லையே அசிஸ்டன்ட் சூப்டன் சொல்லக்கூடிய அந்த லேடி, திரும்பவும் 3வது அழைப்பிலையும் அவங்க தான் பேசுகிறாங்க. ஹலோ சொல்லுங்க, நான் அசிஸ்டன்ட் சூப்ரண்ட் பேசுகிறேன். ஆ தெரியுது, சொல்லுங்கம்மா. உங்கள் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் உடனே வாங்க, சீக்கிரமாக வாங்க. போலீஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வாங்க. இதுதான் அவங்க சொன்ன பதில். பக்கத்தில் அவங்க அம்மா இருந்துக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த அம்மாவுடைய குரல் சத்தத்தை கேட்கும்போது இன்னமும் ஒழிச்சு கொண்டு தாங்க இருக்குது. அலறாங்க, ஐயோ என் பொண்ணு போயிட்டாளா என்னை விட்டு அப்படின்னு கத்தி அலற சத்தம்
நம்ம காதுக்குள்ளார செவிக்குள்ளார அப்படியே இன்னும் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இது ஒவ்வொரு பெற்றோருடைய அந்த பெண்ணை இழந்தவங்களுக்கு தான் அதனுடைய வலியையும் அது வேதனையும் தெரியும் அப்படிங்கிறது வந்து சொல்லுக்காக இருக்கலாம். ஆனால் இது செயலில் அவங்க அம்மா கத்துன விஷயமும் அவங்க அம்மா பேசின விஷயத்திலாம் கேட்கும்போது ஒவ்வொரு தாய்க்கும் அந்த செகண்ட்ல ஒரு வலி ஏற்படும் பார்த்தீங்களா, அது உணர முடிஞ்சிச்சுங்க. அந்த அளவுக்கு அவங்க கத்துறாங்க, ஐயோ என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டாளா அப்படின்னு. எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த அசால்ட்டாக ஒரு பாருங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா, மூணு கால் வந்திருக்குது, அதை தொடர்ந்து முதல்ல ஒரு வேற மாதிரியும் இரண்டாவது வேற மாதிரியும் மூன்றாவது வேற மாதிரியும் அவங்க எடுத்த உடனே ஒரு விஷயத்த சொல்லலை. அவங்க உங்க பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்ற விஷயத்தையும் சொல்லலை, தற்கொலை பண்ணிட்டுறாங்க விஷயத்தையும் சொல்லலை. ஆனால் தொடர்ந்து மூன்றாவது முறை தான் பெற்றோர்கள்ட்ட அதை பற்றின சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம், எவ்வளோ அந்த இடத்த எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, எப்படி சூழ்ச்சி பண்ணியிருக்காங்கன்றது இப்பையிலேருந்து இதில் உங்களுக்கு நான் சொன்னதை வச்சு நீங்கள் உங்களால் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா. இந்த ஆடியோ கால் ரிலீஸ் ஆன உடனேயே அவங்க அப்பாவை சந்திக்கிறாங்க செய்தியாளர்கள்லாம். செய்தியாளர்கள் சந்தித்த உடனேயே வந்து அவங்க அப்பா கிட்ட, இப்படி இந்த ஆடியோ கால் ரிலீஸ் ஆனது, நீங்கள் எதுவும் வெளியிட்டீங்களா, இந்த கேஸ் இப்படி நடந்துகிட்டு இருக்குது, இப்படி திடீர்னு வெளியிடுறதுக்கு காரணம் என்ன, நீங்கள் தான் வெளியிட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி துருவி துருவி செய்தியாளர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதற்கு அவங்க அப்பா சொல்கிற பதில், இங்கே பாருங்கள், நாங்களே எங்கள் பொண்ணை இழந்துட்டு உட்காந்துருக்குறோம், ஏன்னா இதில் பற்றி எங்களுக்கு எந்த எதுவும் தெரியாது. ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொன்ன விஷயம் இது தான், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்சிகார் மருத்துவமனையிலேருந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து கால் வந்ததெல்லாம் எங்களுக்கு உண்மை தான், இந்த மாதிரி அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் பேசினதெல்லாம் எங்களுக்கு இது தான், ஆனால் இந்த ஆடியோ ரிலீஸ் எப்படி ரிலீஸ் ஆனது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு துளி கூட தெரியாதுங்க அப்படின்னு அவங்க தரப்பிலிருந்து சொல்லிட்டாங்க. சரி, செய்தியாளர்கள் விடுவாங்களா, மறுபடியும் அடுத்த பயணத்தை நோக்கி போலீஸை நோக்கி போயிருக்காங்க. அங்கே கல்கத்தா டிஜி ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த ஆடியோ ரிலீஸ் இப்போ நீங்கள் தான் வெளியிட்டிருக்கீங்களா, இப்போ திடீர்னு வெளியிட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களையும் துருவி கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்களும் சொன்ன பதில் என்னன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்டது போல தான் நாங்களும் இந்த ஆடியோவை கேட்டிருக்கோம், எங்களுக்கும் இது வந்து புதுசு தான், நாங்களாம் வெளியேறதுக்கு எங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே இதை வந்து தற்கொலைன்ற ஒரு பார்வையில நாங்கள் பார்க்கல, கொலைன்றதுல தான் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க தரப்பில் இருந்து அந்த கருத்தை முன் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து இப்போ கல்கத்தாவில் இந்த ஆடியோ ரிலீஸ் வந்ததுக்கு அப்புறம் பெரிய சர்ச்சையே இப்போ கிளப்பிட்டு இருக்குது. அப்போ இதை யாரு தான் வந்து வெளியிட்டிருப்பா, யாரு பின்னாடி இருந்து இதை இயக்கிட்டு இருக்கிறா, இதுக்கு என்ன நோக்கம், இந்த கேஸை வந்து முடிக்கிறதுக்கான நோக்கம் இருக்குதா, இல்லை இந்த கேஸ் அப்படியே இழுத்துக்கிட்டே போய் இதை வந்து பிரச்சனையை பெரிய லெவலில் ஆக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் செய்தியாளர்கள் வந்து துருவி கேட்கறதும், ஒரு பக்கம் சிபிஐ வந்து இதை விசாரிக்கிறதும், போலீஸ் வந்து இது எப்படிடா ரிலீஸ் ஆனிச்சு அந்த கோணத்துலையும் வந்து அவங்க பார்க்கறதும் இப்படி பெரிய சர்ச்சையில போயிட்டு இருக்கு. இதனால உச்சக்கட்ட அரசியல் மாற்றம் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது ஐஎம்ஏ, இவங்க தாங்க, இவங்க ஆரம்பத்திலேயே வந்து சந்தீப் கோஷ பதவி நீக்கம் பண்ணிட்டாங்கன்ற ஒரு செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம், பதிவும் பண்ணியிருந்தோம், ஆனால் அதுக்கான விளக்கத்தை அவங்க சொல்லலை. ஆனால் இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஐஎம்ஏ அப்படின்னா ஒன்றுலங்க இந்தியன் மெடிக்கல் அசோசியன்ஸுங்க, இதுதான் வந்து ஐஎம்ஏ. இவங்க வந்து சந்தீப் கோஷை ஏன் வந்து பதவி நீக்கம் பண்ணாங்கன்றதுக்கான இதாவது சொல்லுறது எப்படின்னா, நாங்கள் வந்து பெற்றோர்கள்ட்ட பேசினோம், அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பெண் பெற்றோர்கிட்ட பேசும்போது அவங்க தரப்பிலிருந்து சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இந்த சந்தீப் கோஷ் மேலே சந்தேகம் எழுந்தது, அதனால தான் நாங்கள் சந்தீப் கோஷை வந்து நாங்கள் பதவி நீக்கம் பண்ணணும், எங்களுக்கே வந்து அவமானமாக இருக்குது, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கா அப்படின்றத வந்து எங்களுக்கே வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஐஎம்ஏ தரப்புல இருந்து வைக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் நெஞ்சமாக அட்டூழியம் பண்ணியிருக்கிறான், எவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்கிறான், அனாத பிணங்களை வந்து கடத்தி விற்றுருக்கிறான், பயோ வேஸ்ட்னு சொல்லக்கூடிய எல்லா பொருட்களையும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் விற்றுருக்கிறான், பாஸ் பண்ணுறங்கிற பேரில் மாணவர்கள்ட்டெல்லாம் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு பாஸ் பண்ண விட்டுருக்கிறான், என்னென்ன கான்ட்ராக்டர் வருது, என்னென்ன டெண்டர் வருதோ எல்லாத்துக்கும் கான்ட்ராக்டை போட்டு கொடுத்து அதில் 20-30% கமிஷன் பார்க்கறது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவனை பற்றி அவ்வளோ விஷயங்கள் அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது, கொஞ்ச நெஞ்ச அட்டூழியமா? அப்போது மக்கள்
சந்தீப் கோஷ் மேல ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா இருக்கிறாங்கன்றது உண்மையா வெளிப்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு கிட்டத்தட்ட 90% நெருங்கி வந்துருச்சு சிபிஐ. சந்தீப் கோஷ்ல ஒரு கண்ணு இருந்துகிட்டே தான் இருக்கு. எப்படா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு குறிக்காகவும் காத்துட்டு இருக்குது, அதுவும் கிடைச்சிருச்சு அப்படின்னா வச்சு அடிச்சிடலாம் அப்படிங்கறதா இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜிங்க இவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இந்த கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்துல இதுக்கு வந்து மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா பாலியல் வன்கொடுமை சட்டத்துக்குன் கீழே அந்த பாலியல் குற்றத்திற்கானது வந்து தடுப்பு சட்டத்துக்குன் கீழேயும் தனிப்பட்ட மசோதாவை வந்து நாங்க எங்க கட்சி மூலமா முன்வைப்போம் அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் எங்க மாநிலத்துல நடந்துருச்சு, இந்தியா முழுவதுமே வந்து இதற்கு வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு சாரா வந்து எதிர்கட்சிகளும் சரி சிலர் வந்து பிண அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அவர் இன்னொரு முக்கியமானது ஒரு விஷயத்த சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் காரணம் எல்லாத்துக்கும் ஒரு 90% இவங்க தான் அப்படின்ற ஒரு சிபிஐ கண்ணோட்டத்துல இருக்கும்போது கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஷை ஏன் இன்ன கைது பண்ணல அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்காரு. ஏங்க இன்ன கைது பண்ணாம இருக்கிறீங்க, ஏன் இந்த கேஸை இப்ப இழுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கறதா அவரோட கேள்வியா இருக்கு. இன்னொரு பக்கம் மம்தாஜி நிறைய தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணுறதா இருக்கட்டும், மக்களுக்கு முன்னாடி வந்து பெண்களை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க ரெண்டு கடிதம் எழுதியிருக்காங்க பிரைம் மினிஸ்டருக்கு, பிரதமர் மோடி அவங்களுக்கு. இந்த பாருங்கள் எங்கள் மாநிலத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது, இதனால் இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க சிலர், இதனால் நிறைய எங்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறிட்டு இருக்கு, எங்களுக்கு உடனே இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும், இந்த குற்றவாளிகளுக்கும் சரி குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு யாராக இருந்தாலும் உடனே மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத வச்சு அவங்க பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ரெண்டு கடிதம் இது வரைக்கும் எழுதியிருக்காங்க, அண்ணம் பதில் வரல, காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது அவங்க பக்கம் தரப்புல முன்வைக்கப்பட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதை வெளிப்படுத்தக்கூடாது வெளிப்படையா, ஆனால் மீடியா அப்படின்றதுனால நம்ம மறைக்கவும் முடியாது, சொல்லிதனங்காகணும் சொல்கிறேன். அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணுடைய அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பெண்ணுக்காக ஒட்டுமொத்த உலகமே நாடே வந்து போராடுது குரல் கொடுக்குது, ஆனால் மம்தாஜி என்ன செய்கிறாங்கன்னா இந்த கேஸ் அப்படியே மூடி மறைக்கிற மாதிரியும் சரிவிச்சு கொண்டுட்டு போற மாதிரி தான் அவங்களோட செயலும் இருக்குது, அவங்களோட பேச்சும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு மக இருந்திருந்தா இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்களா? அவங்களுக்கு தான் யாருமே இல்லையே, பெத்தவங்களுக்கு தானங்க அந்த வழி தெரியும், மற்றவங்களுக்கு எப்படிங்க தெரிய போகுது அப்படிங்கிறது ஆதங்கத்தோட அந்த தாய் குமரல் அப்படிங்கிறது எல்லோராலும் ச என்னடா இந்த அம்மா இப்படி இது பண்ணுறாங்களே, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க, ஜனநாயகத்துக்கு எங்க பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிய. வீட்டை விட்டு வெளியில் போனால் பெண்களுக்கு பாதுகாப்பை வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் தான் நிரந்தரம், அந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஜனநாயகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வெட்கக்காடான விஷயமா தான் இருக்குது. என்னங்க செய்கிறது, அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது எங்கே பார்த்தாலுமே ஒரு சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் வயதானவங்க வரைக்கும் யாருமே விட்டு வைக்கிறது இல்லை. இதுக்கான ஒரு கரெக்டான தடுப்பு சட்டம் போட்டே ஆகணும், மசோதா இதுக்குன்னே நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறது வந்து கருத்தை முன்வைக்கிறேன் நான் உங்கள்கிட்ட. நீங்கள் எப்படி கூட்டி கழித்து பாருங்களே உங்களுக்கு என்ன விடயம் வருது அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சந்தீப் கோஷ் மேலே நிறைய அவர் மேலே குற்றச்சாட்டு இருந்ததுனால அவர் கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். இது போல அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன், காத்திருங்கள். என்ன நடக்குது இங்க என்ற நிகழ்ச்சியில் நன்றி, வணக்கம். Taste the daily.